ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்தின் கதை வேலையிலே தேவனுடைய ஆலயத்தில் வரவிருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய சட்டையின் மறைவிலை வைத்து நம்மை ஒவ்வொருவரையும் மகிமையாய் நடத்திவிட அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கிருபைகளை கட்டளைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறபடியினாலே நான் ஆண்டவரை போற்றுகிறேன். அவருடைய நல்ல சமூகம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த கால வேளையிலே தேவன் சொன்னதான வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஏழாவது மாதம் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான மாதமாய் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு மாற்றி தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஏழு என்கிறதான அந்த எண் விதத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆறு நாளும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து ஏழாவது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அதாவது தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு பலனை கொடுத்ததான ஒரு நாளாக ஒரு எண்ணாக அது இருக்கிறது. எப்படியாகனா ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்குகிறோமே என்றால் முதலாவதாக அதற்கு சார்ஜ் போடப்படுகிறது. பிறகுதான் அது பயன்பாட்டுக்கு வருகிறது. பிறகு அது பயன்படுத்தின பிறகு அதனுடைய சார்ஜ் குறையும் பொழுது மீண்டும் நாம் அதற்கு சார்ஜ் போடுவது போல இந்த ஓய்வு நாள் என்கிறதான அந்த நாள் நம்மை ஒவ்வொருவரையும் தேவனுக்குள்ளாக பலப்படுத்தி கொள்ளுகிறதான ஒன்றாக இருக்கிறது. ஏழாவது ஆண்டு எப்பவுமே வந்து ஒரு விசேஷமான ஆண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினாலே இந்த ஏழு என்கிறதான இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகினாலே இந்த மாதத்தில் கர்த்தருடைய சிறப்பான ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் விசேஷமாக தேவனுடைய சபை மேலும் கர்த்தர் இறங்க பண்ணுவாராக. கர்த்தருடைய நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள் களி கூறத்தக்கதாக தேவனாகி கர்த்தர் நம் எல்லாருக்கும் உதவி செய்யட்டும். ஆகினால் இந்த மாதத்தில் கர்த்தர் நாம் பெரிதான காரியங்களை செய்கிறதை நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் நம்மை வழிநடத்தத்தக்கதாக தேவனாகி கர்த்தர் உதவி செய்வாராக. எப்பொழுதெல்லாம் பிரதான ஆசாரியன் தேவனுடைய பிரகாரங்களுக்குள்ளாக செல்கிறானோ அவன் ஏழு முறை அங்கே இரத்தத்தை தெளிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஏழு முறை இரத்தத்தை தெளிக்கிறதான வேலையிலே அங்கே தேவனுடைய ஜனங்களுக்கு பிராயச்சித்தமும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏழு குத்து விளக்குகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய். தேவனை அறிகிறதான அறிவின் மேன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவராகிய தேவன் அந்த ஏழு குத்து விளக்குகளை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். வெளிப்படுத்தலுக்கு வரும்பொழுது அந்த ஏழு குத்து விளக்குகளும் அது ஏழு சபைகளை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய சபையானது பூர்ணமான ஒன்றாக இருக்கிறது. அவருடைய ஆலயத்திலே நம்மை வைத்து தேவன் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியாகிய ஏழு ஆவியினாலே தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பிவிட அவர் வல்லவராக இருக்கின்றார். தேவபிள்ளைகளே, அப்படிப்பட்டதான நன்மைகளாலே இந்த ஏழாவது மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகினாலே இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனாகிய கர்த்தர் உங்களை ஞானத்தின் ஆவினாலே நிரப்புவாராக. ஆண்டவராகிய தேவன் உங்களை உணர்வின் ஆவினாலே நிரப்புவாராக. தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஆலோசனையின் ஆவினாலே நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பலத்தின் ஆவினாலே நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களை அறிவினாலே நிரப்புவாராக. அவருக்கு பயப்படுகிறதான ஆவினால் உங்களை நிரப்புவாராக. எல்லாவதாக
அவருடைய ஆவியினாலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே தங்கியிருப்பாராக என்று சொல்லி இந்த ஏழு ஆவியினாலும் அவை கட்டதாமே இந்த சபையை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக இந்த ஏழு ஆவியினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக உகந்த வாசனையாய் காணப்பட என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஏசாயா 58 அதிகாரத்தில் நேராக நம்முடைய கவனத்தை நாம் திரும்ப போகிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 7 மாதத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதான மிக அற்புதமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியாலே நம்மை நிரம்பி அவன் கர்த்துடைய பிரசுத்த ஆவியாவுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான மிக அற்புதமான காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வெளிச்சம் எழும்பும், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். அதாவது காரியெல்லாம் நீங்கி எல்லா இருளெல்லாம் நீங்கி ஆண்டவராகிய தேவன் தாமே உனக்கு வெளிச்சமாய் அவர் பிரகாசிக்கிற தேவனாய் நான் உனக்கு வரப்போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தேடி அந்த விடியற்கால வெளுப்பை போல நம்முடைய வெளிச்சம் எழும்புவதினாலே நாம் என்ன செய்யலாம் என்கிறத காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கிற ஒரு மாதமாய் காணப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து உங்களை வெளிச்சத்திலே நடத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். இருட்டிருக்கும் வரைக்கும் நம்மாலே எதுவும் செய்ய முடியாது, ஆனால் வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது அவே தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வெளிச்சம் வரும் பொழுது நாம் எல்லாவற்றையும் தெளிவாய் காண்கிறவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு சொன்னார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பூமியை காரிருள் மூடுகிறதான காரியங்கள் வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையிலே வெளிச்சமாய் பிரகாசிப்பார். இருளெல்லாம் சுற்றிலும் காணப்படலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் அவர் இருப்பதினாலே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நடக்க வேண்டியதான வழியை, நீ செய்ய வேண்டிய காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தி உன்னை வெளிச்சத்திலே நடத்தி கொண்டு போகிற ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகினாலே அவர் உனக்கு வழி காண்பிப்பார், ஒருவனுக்கு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலங்களிலே நமக்கு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமென். அல்லேலூயா. உன் சுக வாழ்வு துளிர்க்கும், உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்கப்பட என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தேவன் சொல்லுகிறதான வார்த்தை தான் இது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகினாலே ஆண்டவர் நம்மை துளிர்விடம் பண்ணுகிறவர். அங்கே ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது விதையை போட்டவர்கள் அந்த விதை இன்னும் ஒன்றுமே காணும், வெறும் பூமி தான் இருக்கிறது, வெறும் மண்ணு தானே இருக்கிறது, எதுவுமே இல்லையே என்று சொல்லுகிறதான அந்த இடத்திலே வெறும் பிரவுன் கலர்ல இருக்கிறதான அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாராமா, பசுமையாய் துளிர் விழுப்பியாக அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான நம்பிக்கையே இல்லை என்கிறதான இடத்துல
ஆண்டவர் சுகவாழ்வு என்கிறதான துளிரை முளைக்க பண்ணுவது மாத்திரமல்ல, அது வளர்ந்து மரமாய் மாறத்தக்கதாக ஆண்டவர் மாறப்பண்ணி நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆமே. மூன்றாவதாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஆமே. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இது என்ன நீதி என்கிறதான காரியம் என்ன? நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறதான காரியம். நீதி அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறதான காரியம், நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு போகிறீர்கள் என்பதை எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் என்பதை காணத்தக்கதாக, உங்கள் நீதி உங்களுக்கு முன்பாக செல்லுகிறதாக இருக்கிறது. நீங்கள் போகிறதற்கு முன்பாகவே கர்த்தரை சார்ந்து கொண்டு போகிறீர்கள், கர்த்தரை நம்பி போகிறீர்கள் என்பதை உலகம் காணத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் அமேன் அவர் காண்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம எங்காவது போறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை எடுப்பதற்கு முன்பாகவே நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு தானே நம்ம ஆரம்பிக்கணும். எங்காவே இதுக்கு முன்பாக செல்லும், உண்மை சார்ந்து போகிறேன், இந்த குறிப்பிட்ட காரியமாய் நான் போகிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக செல்லும் ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறதான ஜனங்கள் நிச்சயமாய் நீங்கள் கர்த்தரை சார்ந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை உணரத்தக்கதாக ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்க உங்க பலத்தை சார்ந்து வரல, நீங்க உங்க ஞானத்தை சார்ந்து வரல, நீங்கள் உங்கள் அனுபவத்தை சார்ந்து வரல, அவைகளாக ஒரு வேலை பொய்த்து போகலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து போகிறவர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்பதை அவன் காணத்தக்கதாக ஆண்டவர் அற்புதமான வாசல்களை நமக்காக இந்த மாதத்தில் திறக்க வல்லவராயிருக்கிறார். தேவனை நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் நடக்கக்கூடிய விதமில்ல, என்னங்க பண்ணீங்க, எப்படிங்க நடந்துச்சு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்விலே அவர் ஒத்தாசை அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் என்னை சார்ந்து செல்லுகிறதான வேலையிலே நான் உங்களுக்காக அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறேன். கர்த்தரை சார்ந்து அவர்கள் செல்கிறார்கள். பார்வோன் முன்பாக வருகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முன்னால் போய் கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. தேவ பிள்ளைகளே, ஒத்தாசைக்காக மோசே என்ன செய்கிறான் என்றான், தேவனை நோக்கி பார்க்கிறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்வது, வலது புறத்திலோ இடது புறத்திலோ எனக்கு ரட்சிப்பு வராது, முன்னும் எங்களுக்கு அடைப்பட்டிருக்கிறது, பின்பாக சத்ரு துரத்துகிறார், நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை ரெண்டாய் பிளக்க பண்ணினார், வெட்டாந்தரையாய் கத்தரதை மாற பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் வழியை திறந்தது உண்மை என்றால் அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவர் மீது தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர் தம்முடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் நிமித்தம் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். ஆமே. தேவனுடைய நீதி அல்ல, உன் நீதி. என் நீதி உனக்கு முன்பாக செல்லும் சொல்ல ஆண்டவர், உன்னுடைய நீதி உனக்கு முன்பாக செல்லும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதியாக இருக்கிறீர்களா? நீதி என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? உலக மக்கள் சொல்லுகிறதான அந்த டெஃபினிஷன் அல்ல. நீதி என்றால் நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பது, தேவனை சார்ந்திருப்பது. ஆண்டவரே நான் உம்மதமா நம்பியிருக்கிறேன், உம்மதமா சார்ந்திருக்கிறேன், நீர்தான் எனக்காக காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து அதை நான் அறிக்கை இடுகிறேன். ஆண்டவரே நீர் எனக்காக பேசுவீர்,
நீர் எனக்காக காரியம் நடப்பிப்பீர். ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்துவிட நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று கர்த்தரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. இந்த தலைவலில உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியாது, ஏழாவது மாதத்துலப்பா நான் உண்மைதான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் அறிக்கை முடிய சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நான் உண்மைதான் சார்ந்திருக்கிறேன் அப்பா, நான் உண்மைதான் பற்றியிருக்கிறேன் ஆண்டவரே. கடைசியாய் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும், பின்னாலே காக்கும், காக்கும் கரங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதான கரங்கள், உங்களுக்கு உதவி செய்கிறதான கர்த்தர், பாதுகாக்கிறதான தெய்வம் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். முன்னும் பின்னுமாக அவர் நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நமக்கு முன்பாக இருந்து எதிராளிகள் செய்தால் நம்ம வந்து நிச்சயமாகவே ஜெயப்படுத்திவிட முடியும். அவங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற பிரகாரமாக செய்யலாம். ஆனா பிசாசு அவன் கோழையானவன், நம்ம முன்னாடி செய்ய மாட்டான், செய்வதற்கும் அவனால் முடியாது. ஏன்னா முன்னாடி நின்னா நிச்சயமாகவே எதிர்ப்போம், நம்ம கோலியாத்துகளை நம்ம முறியடிப்போம், ஜெயம் எடுப்போம். ஆனா நம்ம கண்ணுக்கு பின்னாடி இருந்து அவர் நமக்கு மறைவா இருந்து காரியங்களை செய்யும் பொழுது நாம் அதை குறித்து அறிவில்லாமல் இருப்போம், அது நமக்கு ஒரு தெரியாம இருக்கும். ஆனா நமக்கு தெரியலாலும் பரவாயில்லை, நம்மை காக்கிற தேவன் நம்மை சுற்றிலுமாய் இருந்து நம்மை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். பின்னாடி இருந்து அவன் சதி ஆலோசனைகளை செய்து அவன் நமக்கு விரோதமாக காரியங்களை நடப்பிப்பதற்காக அவன் எத்தனித்தாலும் நான் உங்களுக்கு சொல்லட்டும், அதற்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு பின்பாக இருந்து நம்மை காக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உதவி செய்யாமல் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் நம்மை காத்துக்கொள்ள நமக்காக காரியங்களை நடப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நீதியமாய் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை சாதனை கொண்டு கர்த்தருக்கு என்று நீங்கள் வாழும் பொழுது பிள்ளைகளே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நமக்காக அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என்ன தெரியுமா, வந்தா இந்த ஜனங்கள் முன்னேறி போய் கொண்டிருக்கிறாங்க, அவன் பின்னாடி வந்தான், அவன் பின்னாடி வந்தான். வேதம் சொல்லுகிறது அந்த பிரசனம் மேக ஸ்தம்பம், அந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன தெரியுமா செஞ்சதா, அப்படியே முன்னாடி இருந்து விலகி பின்பாக போய் பாலியத்துக்கு பின்பாக நின்று கொண்டு அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த பார்வோனுடைய சேனைக்கும் நடுவாக ஒரு பெரிய மதில் சுவரை போல அவர்கள் கடந்து வரக்கூடாத படிக்கு அவர்களுக்கு பின்பாக இருந்து அவர்களை பாதுகாத்தது. எது வரைக்கும்னா இஸ்ரவேல் மக்களுடைய இந்த குட்டி பிள்ளை கூட அந்த செங்கடலை கடந்து அந்த பக்கம் அக்கறைக்கு போய் சேருகிற வரைக்கும் இங்கே அந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அக்கினி மதிலாய் நின்று அவர்களுக்கு பின்னே நின்றது என்று யாத்திராகம் 14:19 நாம் வாசிக்க முடிகிறது. அவர்கள் அந்த செங்கடலை கடக்கிற வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு பிள்ளே என்று ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அவர்களால சின்ன ஒரு டச் கூட பண்ண முடியல, அவ்வளவு ஆயுதங்களோடு கூட வந்தார்கள், குதிரைகளோடு கூட வந்தார்கள், படையோடு கூட வந்தார்கள். ஒரு சின்ன பிள்ளையை கூட அந்த பார்வோனுடைய சேனை தொடக்கூடாத முடிக்கு அற்புதமாய் நடந்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த மாதம் 7வது மாதத்திலே அந்த தேவ ஆவியானவர்
நம்மை ஞானத்தையும் அறிவையும் அருளுகிறதான ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர். அவன் ஹல்லேலூயா ஆலோசனை அறிகிறதானே ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிறதானே ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பி தம்முடைய ஆவியினாலே அபிஷேகித்து நம்மை இந்த மாதத்திலே மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வெளிச்சம் உனக்கு பிரகாசிக்கின்றது. என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாம் இருக்கிறது என்றுதான சூழ்நிலையில கர்த்தருடைய வெளிச்சம் உனக்கு காணப்படும், சுக வாழ்வுக்கும் இருக்கும். அவே ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பிறகு உங்களுக்கு உண்டாக போகிறது. தேவனுக்காக நீங்கள் ஓடத்தக்கதாக, தேவனுக்காக நீங்கள் காரியங்களை செய்யத்தக்கதாக, தேவனுடைய பலனமை நிரப்ப வல்லமைகளாக இருக்கிறது. ஆமே, உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறது. ஆமே, உங்களை பார்க்கறவங்க எல்லாம் சொல்ல போறாங்க, எப்பா அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்கப்பா. ஆமே, அவங்க கர்த்தரை சார்ந்து இருக்கிறாங்க, அவங்க கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவன ஒன்றும் செய்ய முடியாது என்கிறதான சாட்சி விளங்க போகிறது. ஆமே, கர்த்தருடைய மகிமை, the glory of God, தேவனுடைய மகிமை, மகிமை, a glory, அப்படி சொல்லுகிற அந்த வார்த்தை கவோல் என்கிறதான வார்த்தை, it is weight, கர்த்தருடைய weightான கரம் நமக்கு பின்பாக இருந்து நம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள. அவை நாளில் எங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாறப்பட்ட தேவன் வல்லவராக இருக்கிறார். சமூகத்தில் தேவன் நோக்கி பார்த்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கண்டவரே நீங்களை இப்படியாயமாய் நீங்க வழி நடத்த போகிறபடி நாளும் இந்த ஒன்றாம் அடுவரே காலையில் உங்களை கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் 31 நாளும் ஆமென், உங்க மகிமை எங்களோடு கூட இருக்க போகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க பிரச்சனை எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களை மகிமையாய் நீங்கள் நடந்த போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நிறைவேளை ஆஸ்வதிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் அவை நம்மை மகிமையாய் நடத்தி அல்லேலூயா ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கிறீங்க? ஆமென், எல்லாரும் விசுவாசத்தோடு கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. Hallelujah, hallelujah, amen, 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 hallelujah, hallelujah. Stotram, stotram, stotram. Thagapre, okay, nandri. Aviyanavare, magu stotram. Ekla kaayar padagale seikiravare. Oma nandri yodu kude. Stotram, stotram. Hallelujah, hallelujah. In kaalai thallade kuttar. In kaalum devan urgar.
ஒரு புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கிறார்களே அவர்களுக்கு வேண்டிய
ஆறுதலை தாரும், தேறுதலை தாரும். தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாய். நம்முடைய கரங்களால் ஜெபிக்கிறவர்களே, கனவிலே கர்த்தாவே, ஜனங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய நன்மைகளாலும் அன்றுவரே சரித்து புரிதான் நன்மைகளாலும் அன்றுவரே ஹல்லேலூயா உலகத்தின் ஆசீர்வாதங்களாலும் அன்றுவரே சப்பா எல்லா வித நன்மைகளாலும் நிரப்பு வீடாக ராஜா என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. அன்றுவரே இந்த புதிய மாதத்திலே எங்கள் அனைவரையும் அற்புதமாய் நடத்தும் சபை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஜெயம் பூசப்படுவதாக வழி நடத்தல் ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.